அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்ன பாவம் காரகத்துவங்கள் இவைதான் வாழ்க்கையில் சார் லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னத்தை வச்சு தான் ஒரு ஜாதகருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு நம்ம சொல்ல முடியும் வாழ்க்கை அப்படிங்கிற கோலத்தில் முதல் புள்ளி அப்படிங்கிறது லக்னம் நம்ம உடல் அமைப்பில் லக்ன பாவம் அப்படிங்கிறது தலைக்கு மேலே உள்ள நெற்றி மூளை போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம்தான் லக்ன பாவம் சிரசுன்னு பேர் சிரசுங்கிறது நெத்திக்கு மேலே லக்ன பாவம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு பாவங்களுடைய காரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் லக்ன பாவத்திலேருந்து மற்ற பாவங்களுக்கு காரகங்கள் பிரித்து தரப்படுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை உடலில் உயிர் இருக்கக்கூடிய இடம் மூளை எனவே லக்னம் என்பது உயிரை குறிக்கும் காரகம் லக்னம்னாலே உயிர் அப்படின்னு நீங்கள் மெயினாக வச்சுக்கணும் ல ஜாதகருடைய உடலுடைய பொதுவான தோற்றத்தை லக்ன பாவமே நிர்ணயிக்கும் ஒரு ஆக ஒரு லக்ன பாவம் என்பது முழுக்க முழுக்க ஜாதகருடைய தோற்றம் இயல்புகள் தன்மைகள் உயிர் இதை பற்றி ஜாதகரை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த லக்ன பாவம் லக்ன பாவத்தை வச்சு தான் தலைவர்கள் ஒருத்தர் தலைவராக இருக்காங்களா தலைமை பண்புக்கு சொந்தக்காரராக இருக்காங்களா திறமைசாலியாக இருக்காங்களா கௌரவமானவர்களாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயமே எல்லாமே வந்து லக்ன பாவத்தை கொண்டே நம்ம சொல்லிடலாம் பொதுவாக லக்னம்னாலே ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் சுய சிந்தனை சுய முயற்சிகள் செயல்திறன் ஆரோக்கியம் அவருடைய ஒழுக்கம் பெருந்தன்மை நிர்வாகத்திறன் ஒரு துறையில் அவர் எப்படி சாதனை படைக்கிறார் அவருடைய கெப்பாசிட்டி என்ன ஒரு கேப்பபிலிட்டி என்ன அவர் வெற்றி பெறாரா தோல்வி இறுவாரா வெற்றி எப்படி எடுத்துக்கிறாரு தோல்வியை எடுத்துக்கிறாரு ஆன்மீக திரகாத்திரமாக இருக்காரா பெண் தன்மை வாய்ந்தவராக இருக்காரா உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது அவருடைய ஈகோ எப்படி இருக்குது பணத்தை விட கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா அல்லது கௌரவத்தோட பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா பணத்தை இழந்து கௌரவத்தை பெறாரா அல்லது கௌரவத்தை இழந்து பணத்தை பெறறாரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க லக்ன பாவங்களை மட்டுமே சார்ந்தது ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே சுயமரியாதை அப்படிங்கிறது ஒன்று இழக்கும் லக்னாதிபதி நீசமானால் அவருக்கு மரியாதை என்பது எங்கும் கிடைக்காது ஸோ ஆக உயிரை விட மானமே பெரியுது அப்படின்னு சொப்பாற்றப்படுகிறதுனால லக்ன பாவத்துக்கு முழுக்க முழுக்க ஜாதகருடைய வேல்யூபிளே லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஒரு லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது அதை வச்சு ஜாதகருடைய தன்மைகளையும் உண்மைகளையும் ஜாதகரை பற்றி டோட்டலாக நம்ம ஸ்டடி பண்ணிடலாம் ஆக லக்னமும் லக்னாதிபதியும் கூட நீசமான ஜாதகருக்கு புகழ் அந்தஸ்து சுயமரியாதை கௌரவம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற விஷயங்களை பூரா நம்ம இந்த லக்ன பாவத்தை வச்சே சொல்லிடலாம் லக்னாதிபதி அஸ்தங்கமாகக்கூடாது அஸ்தங்கமான ஜாதகர் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது லக்னாதிபதி வக்ரமாக ஆகக்கூடாது ஆக லக்னம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அவருடைய ஏ டு இக்ஜட் பண்புகளை அவர் இப்படி தான் சார் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆ முதல் அக்கண்ணா வரை ஏ டு இக்ஸட் வரை எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிடலாம் ஆக லக்ன பாவம் சரியாக இருந்தால்தான் ஒரு ஜாதகருடைய அமைப்பு சரியாக இருக்கும் என்சான் உடலுக்கு சிரசை பிரதானம் அந்த சிரசு தான் லக்னபாவம் ஸோ இதுதான் வந்து லக்ன பாவத்துடைய காரகத்துவங்கள் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்